வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு செய்யலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், சாதத்துக்கூட செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் செய்யும் போது அதோடய சூட்டை தணிக்கும், அதுக்காக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இப்போ ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து நல்லா பழுத்த 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும், அதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட வளவளப்பு தன்மை வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்னால் ட்ரை ஆகிடும். அதுவெல்லாம் நல்லா வதக்கும் போது நமக்கு குழம்பு வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே வந்து வத்தப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வத்த குழம்பு பொடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. வத்தக் குழம்பு பொடி சேர்த்தும் போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வத்தக் குழம்பு பொடி இல்லாட்டி கூட நீங்கள் இன்னும் மிளகாய் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது நான் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சாச்சு. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது இந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக இப்போது நம்மளோட சூப்பரான டேஸ்டான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கூட இட்லி கூட செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.